டேரக்டர் சந்தான மரதி டேரக்ட் பண்ண படங்கள்லாம் என்னென்ன, அந்த படங்களோட வெற்றி தொழில் நிலவரம், அதோடய ரொம்ப முக்கியமாக அந்த படங்களை இந்த வீடியோவில் நம்ம கவுண்டர் பேசிக்க பார்க்க போகிறோம். நம்ம கவுண்டரில் 14வது இடத்துல பார்க்க போகிற படம் எங்கிருந்தோ வந்தான். எங்கிருந்தோ வந்தான் தான் நம்ம சந்தான பாரதியோட கடைசி படம். ஆக்சுவலி இது வந்து ஒரு பொங்கல் கிளாஷில் வருது. அந்த கிளாஸில் ஒரு மிகப்பெரிய தோல்வி, மிகப்பெரிய டிசாஸ்டர் படமாக மாறிப்போச்சுன்னு சொல்லலாம். இத்தனைக்கும் சத்யராஜ் ரோஜான்னு சொல்லிட்டு டாப் ஆக்ட்ரஸ் வச்சு தான் எடுத்த படம். ஆனால் கதையில் என்னவோ மக்கள் வந்து பெருசாக இந்த படத்தை டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டாங்க. ஸோ ஒரு பெரிய ஃப்ளாப் ஆகிடுச்சு இந்த படம் தியேட்டரில் பொறுத்த வரைக்கும். அதனால தான் இவ்வளோ தூரம் டவுன் கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். நம்ம கவுண்டரில் 13வது இடத்துல பார்க்க போகிற படம் மதுமலர். இந்த மதுமலர் படத்தில் நம்ம சந்தான பாரதி மட்டும் டேரக்ட் கிடையாது, பாரதி வாசு இந்த படத்துக்கு டேரக்டர். பாரதினா நம்ம சந்தான பாரதி தான், அவரோட அப்பா பேர் வந்து சந்தானம். ஸோ அதனால ஒரு அவர் சந்தான பாரதின்ற ஒரு பேர் வச்சிருப்பாரு. இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், ஆக்சுவலி இன்னைக்கு சந்தான பாரதி ஃபேமஸ்னாலே நிறைய பேருக்கு அந்த காதர் பாய் பிரியாணி ஆலி நல்லால ராஜா ஃபேமஸ் அதான் தோணும். ஆக்சுவலி அந்த காமெடியன் சந்தானம் தெரியும், அவரோட அப்பா பேரும் சந்தானம். ஸோ சந்தானம் ரொம்ப நல்லா கனெக்ட் ஆயிடுச்சுல நம்ம பாரதிக்கு. எனவே பாரதி வாசனா தெரியும் உங்களுக்கு, டேரக்டர் கமர்ஷியல் டேரக்டராக இருக்க பிவாஸ் தான் அவரோட கூட்டணியில் ரெண்டு பேரும் அஞ்சு படம் டேரக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த படங்களோட வெற்றி நிலவரத்தையும் சேர்த்து வச்சு தான் இந்த வீடியோ பார்க்க போறோம். ஸோ இந்த மதுமலர் வந்து அவங்க ரெண்டு பேர் டேரக்ஷன்ல ரெண்டாவது படமா ரிலீஸ் ஆச்சு. ஆக்சுவலி ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் அதே மாதிரியான ஒரு சின்ன கான்செப்ட்ல படம் எடுக்கிறாங்க ரெண்டு பேரும், பெரிய வெற்றி ஆகுன்ட்டு. ஆனா இந்த படம் ரொம்பவே சுமாரா தான் போச்சு. ஆக்சுவலி ஃபிளாப் படம்ட்டே சொல்லலாம். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள் வர வர கவுண்டர்ல பேசுவோம். நம்ம கவுண்டர்ல 12வது இடத்துல பார்க்க போற படம் என் தமிழ் என் மக்கள். சிவாஜி கணேசன் இந்த படத்துல ஹீரோ. இந்த படத்துக்கு முன்னாடி ஒரு பிளாக் பஸ்டே கொடுத்துட்டான்னு சொல்லலாம் நம்ம சந்தான பாரதி. அதுக்கப்புறம் இந்த படம் சிவாஜிக்கு வந்து அப்ப பெரிய ஹீரோ மார்க்கெட்லாம் இல்ல, ஆனா அவர் முக்கிய கதாபாத்திரமா வச்சு இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த படமும் தியேட்டரில் ரொம்பவே ஆவரேஜ் தான் போச்சு, ஃபெயிலியர் படம்ட்டே சொல்லலாம். நம்ம கவுண்டர்ல 11வது இடத்துல பார்க்க போற படம் மெல்ல பேசுங்கள். இந்த மெல்ல பேசுங்கள் நம்ம சந்தான பாரதி அண்ட் பி வாசு இவங்க ரெண்டு பேரும் கூட்டணியில் பாரதி வாசும் டேரக்ஷன் தான் வந்திருக்கும். ஆக்சுவலி இந்த மெல்ல பேசுங்கள் படத்தில் வசந்த்ன்ட்டு ஒருத்தர் இருந்தார், இப்போ இறந்துட்டார். இப்போ அப்புறம் பானுப்பிரியா அவங்க தான் ஹீரோயின் இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் அறிமுகம் ரெண்டு பேரும் நினைக்கிறேன். இந்த படத்தோட கதை அம்சத்துக்கும் நல்ல ஒரு பாராட்டெலாம் வாங்குச்சு, ஆனால் தியேட்டரில் அந்த படம் ரொம்ப சுமாராக தான் போச்சு. ஆக்சுவலி ஃபிளாப்னு சொல்லலாம் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். நம்ம சந்தான பாரதி பி வாசு கூட்டணியில் ஒரு ஃபர்ஸ்ட் பிளாக் பஸ்டர் கிடைச்சிட்டாலும் அதுக்கப்புறம் ஒரு ஃபிளாப், மறுபடியும் இன்னொரு ஃபிளாப் படம் அமைஞ்சு போச்சு. நம்ம கவுண்டரில் 10வது இடத்துல பார்க்க போகிற படம் சாகசமே ஜீவித்தம். இது வந்து ஒரு தெலுங்கு படம், பாலகிருஷ்ணா நடித்த படம். ஆக்சுவலி இன்னைக்கு பாலகிருஷ்ணா மாதிரி கிடையாது, அது சின்ன வயசு பாலகிருஷ்ணா. 84ல் வந்த படம், கிட்டத்தட்ட 40 வருஷம் முன்னாடி வந்த படம். ஸ்லி இங்கே தமிழில் ரெண்டு ஃப்ளாப் கொடுத்ததுக்கப்புறம் என்ன நினச்சாலும் ஏது நினச்சாலும் தெரியல, பாரதி வாசு டேரக்ஷனில் தான் வந்தது. அதாவது நம்ம பி வாசு சந்தான பாரதி அவங்க ரெண்டு பேரும் கூட்டணியில் தான், ரெண்டு பேரும் தெலுங்கில் போய் ஒரு படம் எடுத்தாங்க. ஸ்லி அப்போ பாலையா வந்து என் டி ராமாவோட பையன் அந்த ஒரு பேர்லாம் நல்லா வந்துட்டு இருக்காரு. எனிவே அவங்க கூட்டணியில் தமிழில் ஃப்ளாப் கொடுத்தது பார்த்தாம தெலுங்கில் போய் படம் எடுத்து அங்கேயும் ஒரு சுமாரான படமாக தான் இந்த படம் போயிடுச்சு. ஸ்லி இதையும் ஃப்ளாப்ன்ட்டு சொல்லலாம். நம்ம கவுண்டரில் 9வது இடத்துல பார்க்க போகிற படம் நீதி நிழல். இந்த நீதி நிழல் தான் பாரதி வாசு கூட்டணியில் வந்த கடைசி படம். ஸ்லி அவங்க ரெண்டு பேரும் அஞ்சு படம் சேர்ந்து டேரக்ட் பண்ணியிருப்பாங்க. பி வாசும் சந்தான பாரதியும் இந்த படத்துக்கு அப்புறம் பிரிகிறாங்க, ரெண்டு பேரும் தனித்தனியாக படங்கள் இயக்க போகிறாங்க. ஆக்சுவலி அந்த அளவுக்கு இந்த நீதி நிழல் வந்து ஒரு பெரிய ஃப்ளாப் படம் சொல்ல முடியாது. இது கண்டிப்பாக தேட்டரில் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜ்ன்றது ஆவரேஜ் ஹிட்டாக ஓடின படம் சொல்லலாம். ஏன்னா படத்தில் சிவாஜியும் பிரபுவும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. அப்போ சிவாஜிக்கான ஒரு சின்ன மார்க்கெட் கண்டிப்பாக இருந்துட்டு இருக்கு சினிமாவில். சிவாஜி பிரபுனாலே வந்து ஒரு சின்ன ஒரு ரெஸ்பான்ஸ், அது மட்டும் இல்லாமல் இந்த படமும் வந்து ஓரளவுக்கு ஆடியன்ஸை கவர் பண்ணுற மாதிரி மைல்டாக இருந்ததுனால தேட்டரில் ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுச்சு. ஆனாலும் முதல் படத்தில் ஒரு பிளாக் பஸ்டர் கொடுத்ததுக்கப்புறம் கண்டினியூவேஷனாக ஒரு 4 படத்தில் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியலன்ற காரணத்தால் ஆக்சுவலி பெரிய ஸ்டார்ஸை வச்சு கூட நம்மளால் பெருசாக வெற்றி கொடுக்க முடியலன்ற ஒரு ரேஞ்சில் இவங்க ரெண்டு பேரும் பிரிகிறாங்க. பிரிஞ்சு ரெண்டு பேரும் டேரக்ஷனில் தனித்தனியாக போயிட்டாங்க. இல்லை பி வாசு எங்கேயோ போயிட்டார் டேரக்ஷனில், சந்தான பாரதி அவருக்கான ஒரு நேம் எடுத்துட்டு இருந்தார். நம்ம கவுண்டரில் 8வது இடத்துல பார்க்க போகிற படம் பூவிலி ராஜா. இந்த பூவிலி ராஜா பிரபு ஹீரோவாக நடிச்சிருப்பார். நிஷாந்தி அதாவது சாந்தி பிரியா நம்ம பானுப்பிரியாவோட தங்கச்சி ஹீரோயினா பண்ணியிருப்பாங்க. இந்த படம் அந்த டைமில் வந்து 100 நாளைக்கு ரன் கொடுத்துட்ருப்பான்னு நினைக்கிறேன். தேட்டரிகள் வெற்றியாக ரேஞ்சு சொல்லலாம். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி அவரோட அப்பா சிவாஜியை வச்சு எடுத்து என் தமிழ் என் மக்கள் அவரோட தனி சோலோ டேரக்ஷனில் 2வது படம் அது. அது ரொம்பவே சுமாராக போன படம் தான். ஆனால் இங்கே பிரபு வச்சு ஒரு சின்ன ஒரு வெற்றி கொடுத்துட்டாருந்தே சொல்லலாம். ஸோ அதனால் பிரபு கூட கண்டினியூஷனாக நிறைய படங்கள் பண்ணியிருந்தாரு, அதெல்லாம் நீங்கள் ஃபியூச்சரில் பார்ப்பீங்க. நம்ம கவுண்டரில் 7வது இடத்துல பார்க்க போகிற படம் குணா. குணா இன்றைக்கி ரொம்பவே மிகப்பெருசாக வேறு லெவலில் வந்து பேசிகிட்டு இருக்க ஒரு படமாக இருந்துட்டுருக்கு. ஆக்சுவலி இது இன்றைக்கி மட்டும் இல்லை, படம் ரிலீஸ் ஆகும்போதும் பேசப்பட்ட படம் தான். ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் சொதப்பிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 12 வருஷம் கழிச்சும் பேசப்பட்ட படமாக மாறிச்சு தமிழ் சினிமாவில். இப்போ மறுபடியும் ஒரு 20 வருஷம் கழிச்சு பேசுகிறோம். ஆக்சுவலி அதுக்கெல்லாம் ரொம்பவே வருத்தான படம் சொல்லலாம் கண்டிப்பாக குணா படத்தை. குணா படத்தில் நிறைய விஷயங்கள் ரொம்பவே பெட்டராக இருந்தாலும் கண்டிப்பாக ஆடியன்ஸை கனெக்ட் பண்ணுற விஷயங்கள்ன்றதை மிஸ் பண்ணியிருக்கோன்றதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஏற்றுக்க மாட்டேன் அடமெண்ட்டாக இருக்கவங்களுக்கு எனக்கு என்னவோ குணா காதல் குண்டேன் மஞ்சுமோல் பாய்ஸ்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு தோணுது. ஆனால் எனக்கு 2-3 நாளில் 10,000 வியூஸ் ஆச்சு வரலனா கொஞ்சம் கடுப்பாயிடும், என்னடா நம்மளை கண்டுக்க மாட்டாங்களேன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணிடுவேன். சரி இந்த குணா படத்தை பற்றிலாம் லேஸில் பேசி முடிக்க முடியாது. எனிவே சந்தான பாரதி கமல் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு மிகப்பெரிய கனெக்ஷன் இருந்தது, அதெல்லாம் போகிற வீடியோலாம் நிறைய பேசிப்போம். ஸோ இந்த படம் வந்து உங்களுக்கு
கமல் வந்து ரொம்ப பெருசாக நம்பி ரொம்ப பெருசாக வந்து எஃபர்ட் எடுத்து பண்ணுறாரு. அவருக்கு அப்போ சப்போர்ட்டிங்காக வந்து சந்தன பாரதி ரொம்பவே ஃபேவரட்டாக இருந்தார், ரொம்பவே காம்ப்ரமைஸ்டாகவும் இருந்தாலும் சொல்லலாம். சந்தன பாரதி கமல்ஹாசன் இவங்க ரெண்டு பேருக்கும் அவ்வளோ பெரிய மிகப்பெரிய ஒரு பாண்டிங் இருக்குது. ஸோ அதனால் குணா படத்தை வந்து சந்தன பாரதியை டைரக்ட் பண்ண வச்சிருப்பாரு. எனிவே தேட்டருக்கெல்லாம் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாப்னு சொல்லியிருந்தாலும் அன்னைக்கு வந்து ஒரு 100 நாளைக்கு தேட்டருக்கு ரன்னிங் இருந்தது கொடுத்தது. ஒன்றும் காலியாக ஈ அடிச்சிட்டுலாம் போயிடல, பெருமைக்குனா ஓட்டினாங்கன்றதை தாண்டி ஓரளவுக்கு அந்த 50 நாளைக்கு வந்து பிக்கப்லாம் இருக்க தான் செஞ்சுது. ஆனால் வந்து உங்களுக்கு இந்த படம் கொஞ்சம் பெரிய செலவு, இன்னும் நிறைய கூட்டணியில் வந்த நிறைய படங்கள்லாம் பெஸ்ட்டாக ரிவ்யூ வாங்கிடுச்சு. அன்னைக்கு இந்த படத்துக்கு நல்ல ரிவ்யூ தரல ஆடியன்ஸ் மத்தியில். ஸோ இந்த மாதிரியான காரணங்கள் குணா படத்துக்கு வந்து அவங்க எதிர்பார்த்த கலெக்ஷன் கொஞ்சம் கூட வரல. ஸோ அந்த மாதிரி அதுக்கிட்டு கலெக்ஷனே ஆகல நினைக்காதீங்க, அவங்க எதிர்பார்த்தது ரொம்ப பெருசாக இருந்தது. ஸோ அதுக்கெலாம் வருத்தி இல்லாமல் போயிடுச்சு குணா. அதனால் குணா படம் வந்து ஃப்ளாப்னு சொன்னாலும் பர்ஃபார்மன்ஸே தேட்டரில் பண்ணாமல் பெருசாக தூக்கி போட்ட படம்லாம் யோசிக்க தேவையில்லை. ஏன்னா கலைஞன், மகராசன் இந்த மாதிரி படங்களுக்குலாம் மத்தியில் குணா வந்து தேட்டரில் நல்லா தான் போச்சு. பார்ப்போம் குணா பற்றி இன்னும் எவ்வளோ பேச வேண்டியிருக்கும். நம்ம கவுண்டில் ஆராதனத்தில் பார்க்க போகிற படம் காவலுக்கு கெட்டிக்காரன். காவலுக்கு கெட்டிக்காரன்லையும் பிரபு தான் ஹீரோ. ஆக்சுவலி இந்த படத்தை கருணாநிதி வந்து கதை வசனம் அந்த மாதிரி எழுதியிருப்பாரு. இது ஒரு ரீமேக் படம் நினைக்கிறேன். எனவே சந்தான பாரதி வந்து பிரபுக்கும் அவருக்கும் ஒரு நல்ல வேவ் லென்த் இருக்குன்றே சொல்லலாம். ஏன்னா பூவிலி ராஜாக்கு அப்புறம் வந்து மறுபடியும் பிரபு விஜய் பண்ணுறாரு. ஆக்சுவலி பூவிலி ராஜா நிறைய பேருக்கு தெரியாது, அந்த படம் அப்போ தேட்டரிக்கில் ஓடிச்சுன்றது. அந்த பொங்கல் கிளாஸ்லலாம் வந்து ஒரு பெரிய படங்கள்லாம் எவ்வளோ இருந்தாலும் இந்த காவலுக்கு கெட்டிக்காரன் அதுக்குண்டு ஒரு தனியான இடத்தை பிடிச்சி 100 நாள் தேட்டரிக்கல் ரன் ஓடிட்டு இருக்கும். ஆக்சுவலி இது அவ்வளோ பெரிய வெற்றி இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாலும் நம்ம சந்தான பாரதியோட டைரக்ஷனில் வந்த பல படங்களுக்கு மத்தியிலே இந்த படத்துக்கான வெற்றிங்கிறது அவருக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக ஓப்பாவே இருந்துன்னு சொல்லலாம். அவருக்கு ஒரு லக்கி சாமாவே மாறி இருந்தார் நம்ம பிரபுன்ட்டும் சொல்லலாம். நம்ம கவுண்டில் 5வது இடத்தில் பார்க்க போகிற படம் வியட்நாம் காலனி. வியட்நாம் காலனிலையும் பிரபு தான் ஹீரோ. ஆக்சுவலி நம்ம சந்தான பாரதிக்கு வந்து ஒரு 3-4 ஃபேஸ் இருக்குன்றே சொல்லலாம். அதில் 2வது ஃபேஸு கண்டிப்பாக நம்ம பிரபு கூட தான் செட் ஆச்சு. ஏன்னா அவர் கூட எடுக்கிற படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கமர்ஷியலாக இருந்தால் ஆடியன்ஸ் கிட்ட ஹிட் அடிச்சிட்டு இருந்தது. ஸோ அந்த மாதிரி இந்த கூட்டணின்றது பார்த்தீங்கன்னா 4வது கூட்டணி. இதுக்கு முன்னாடி காமெடியில் ஒரு இது ட்ரை பண்ணி அது நல்லாவே வந்தது மட்டும் இல்லாமல் இந்த வியட்நாம் காலனிலையும் செமையாக காமெடி ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஆக்சுவலி இந்த படத்தில் கிளைமேக்ஸ் சில விஷயம் பேசியிருந்தாலும் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆப்ன்றது வேற லெவலில் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ஆக்சுவலி தேட்டரிலையும் இந்த படம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஹிட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துச்சுன்னு தான் சொல்லணும். இதையும் சில பேர் ஃப்ளாப் அந்த மாதிரிலாம் சொல்லலாம். எனவே உங்களுக்கு குணா வந்து உங்களுக்கு ஃபினான்ஷியலாக ஃப்ளாப் அந்த மாதிரிலாம் கம்பேர் பண்ணும்போது காவலுக்கு கெட்டிக்காரன் வியட்நாம் காலனியில் அந்த ஒரு பிரச்சனை கொடுக்காத ஒரு படம். ஆக்சுவலி அதான் சொல்கிறேனே, உங்களுக்கு பிரபுக்கும் சந்தன பாரதிக்கும் அந்த கமர்ஷியல் காமெடி ஒர்க் அவுட்ன்றது நல்லாவே இருந்திருக்கு. அது ஆடியன்ஸ் கிட்டையும் நிறைய ஹிட் அடிச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு பிரபு கூட அவர் ஒர்க் பண்ண எல்லாமே வந்து ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கு. ஸோ வியட்நாம் காலனி உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும், படம் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக கேடிவியில். ஸ்ரீ சந்தான பாரதி வந்து ஒரு மிகப்பெரிய ஆர்டிஸ்டா தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள் பண்ணியிருந்தாலும் ஒரு காமெடினா அவருக்கு தனி நேம் இருக்கும்னு சொல்லலாம். காமெடியெல்லாம் நடிக்கிறதுக்குலாம் இந்த மாதிரி படம்லாம் டைரக்ட் பண்ணனால தான் உங்களுக்கு அவ்வளோ காமெடி சென்ஸ் வந்துருச்சான்றது கிளியராக தெரியும். நம்ம கவுண்டில் 4வது இடத்துல பார்க்க போகிற படம் மகாநதி. மகாநதி வந்து ஒரு 200 நாள் படம். ஆக்சுவலி இந்த கவுண்டர் பண்ணுறது எனக்கு ரொம்ப டஃபாக தான் இருந்தது. ஏன்னா இங்கே பெஸ்ட் மூவின்னு சொல்லி கவுண்டர் பண்ண முடியிருக்கு. ஏன்னா சந்தன பாரதிக்கு வந்து முதல் ஃபேஸாக தான் அவர் வந்து ஒரு சிறந்த படங்கள் வந்து நிறைய அவர்கிட்ட வந்து வெளிவந்திருக்கு. அவர்கிட்ட வந்து வெளிவந்திருக்குன்றத தாண்டி கமல் கிட்ட இருந்து வந்ததில் நம்ம சந்தான பாரதி வந்து எட்டு எடுத்துப்பாரு. கமல் வந்து கதைகளத்தில் இன்னும் நிறைய ஆக்டிங்லாம் ஸ்கோப் கொடுத்துருவாரு. பட் டேரக்ஷனை வந்து சந்தான பாரதி கிட்ட கொடுத்துருவாரு. ஏன்னா அவருக்கும் கமலுக்கும் அவ்வளோ பெரிய பாண்டிங். ஆக்சுவலி நான் பிரபு வந்து 4 படம் பண்ணியிருக்காரு. ஆனால் பிரபு செகண்டு சொன்னேன். கமலுக்கு வந்து அவரை ஹீரோவாக வச்சு 2 படம் தான் பண்ணியிருக்காருனாலும் ஆக்சுவலி அந்த 2 படங்களுக்கு கமல் வச்சிருந்த அந்த ஒரு ஐப்புன்றது வேற லெவல் ஐப்பு. அதை வந்து அழகாக கையாளுறது சந்தன பாரதி எல்லாம் முடியும். நிறைய படங்களை பார்த்துருப்பீங்க, கமல் படங்களில் வந்து சந்தன பாரதி நிறைய நடிச்சிருப்பாரு. அவர் மட்டும் இல்லாமல் ஆர் எஸ் சிவாஜின்னு ஒருத்தர் இருப்பார். அவரையும் வந்து சந்தான பாரதி, கமல், ஆர் எஸ் சிவாஜி இவங்க 3 பேருக்காமும் நிறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கும். மோஸ்ட்லி ஆர் எஸ் சிவாஜி நம்ம சந்தான பாரதியோட தம்பி தான். இன்னொன்று வந்து இவங்களாம் பாலச்சந்தருக்கு வந்து அந்த ஒரு லிங்க்லேருந்து கனெக்ட் ஆனவங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்குள்ள நல்ல ஒரு காம்போ இருந்தனால தான் மகாநதி மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை வந்து கமல் தைரியமாக சந்தான பாரதிக்கிட்ட வந்து டைரக்ட் பண்ணுறதுக்கு கொடுத்தாரு. அதை ரொம்பவே அழகாக கமல் கூட இருந்து ஓப் பண்ணி நம்ம சந்தான பாரதியும் சூப்பராக டைரக்ட் பண்ணி கொடுத்து பல அவார்டுகளை வாங்கி பல பெரிய பாசிட்டிவ் ரிவ்யூஸ்லாம் வாங்கியிருந்தாலும் தியேட்டருக்கெல்லாம் இந்த படம்ன்றது பார்த்தீங்கன்னா அதுவும் அன்னைக்கு இருந்த மக்கள் ரேஞ்சிலெல்லாம் பெருசாக வந்து அவங்களால ஏற்றுக்க முடியல. எனிவே தியேட்டருக்கள்ன்றது வந்து உங்களுக்கு நல்லாவே ஓடிச்சுன்னு தான் சொல்லணும். ஆனால் அவங்க எதிர்பார்த்தது இன்னும் வேறு லெவல் ஒரு பெரிய வெற்றி எதிர்பார்த்தாங்க. அதுக்கான ஒரு விஷயம் கிடைக்கலனாலும் பெருமைக்குனா வந்து 200 டே வச்சு ஓட்டியிருப்பாங்க. பட் வந்து உங்களுக்கு மிக பெருசாக வந்து பொழந்து கட்டிட்டு ஓடின ஒரு படம் மகாநதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவ்வளோ சீக்கிரத்தில் சொல்ல முடியாது. ஃபினான்ஷியலாக இந்த படத்துக்கு நிறைய விஷயங்கள், டைமிங்காக நிறைய விஷயங்கள், அவ்வளோலாம் பெருசாக இந்த படத்தை வந்து அவங்க ஃபினான்ஸ் பண்ணிட்டு நிறைய பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற ஒரு வெற்றி இந்த படத்துக்கு கிடைக்கலன்றது இருக்குது. ரன்னிங் டே 200 டே கிடச்சிட்டாலும் அந்த படத்தை கம்பேர் பண்ணும்போது அந்த படத்துக்கு ஆடியன்ஸாக தியேட்டரில் வந்து கிடைச்ச வெற்றி பெருசான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லி ஆனால் கண்டிப்பாக வெற்றி கிடச்சிருக்கு, அதை இங்கே மறுக்க முடியாது. ஆக்சுவலி இங்கே கமர்ஷியல் கவுண்டர் பண்ணும்பொழுது உங்களுக்கு இன்னும் நிறைய வந்து ஃபினான்ஷியலாக வந்து சாதித்த ஒரு படங்கள்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் டாப்பில் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருந்ததுனால நம்ம மகாநதியை இங்கே கொடுக்குறோம். நம்ம கவுண்டரில் 3வது இடத்துல பார்க்க போகிற படம் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு. இது சத்யராஜ் படம். ஆக்சுவலி சத்யராஜ் தான் வந்து நம்ம சந்தான பாரதிக்கு முதல் ஹீரோன்னு சொல்லணும், தனியாக டைரக்ட் பண்ண ஆரம்பிச்சது. அதே மாதிரி கடைசி ஹீரோவும் சத்யராஜ் தான். ஏன்னா எங்கிருந்தோ வந்தால் தான் கடைசி படம். ஆக்சுவலி என்னத்தை சொல்கிறது, எங்கிருந்தோ வந்தாலும் ஒரு பெரிய ஃப்ளாப்பு. முதல் படமாக ஆரம்பித்த அந்த சத்யராஜ்
பிருத்திராஜ் கூடவே வந்து கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஒரு மிகப்பெரிய வெற்றின்னு தான் சொல்லும், ஆக்சுவலி பிளாக் பஸ்டர்னே சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ பெரிய பட்ஜெட் கிடையாது, இது ஒரு ரீமேக் படம் கூட, நம்ம கமல் தான் இதை ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. ஆக்சுவலி கமலுக்கும் சந்தான பாரதிக்கும் அதுக்கு முன்னாடியே பாலச்சந்திர கிட்ட ஒரு கனெக்டிங் அந்த மாதிரிலாம் இருந்திருந்தாலும் இந்த படத்துக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய கனெக்ஷன் வந்துடுச்சு. ஸோ அதனால தான் அவரோட நடிக்கிற நிறைய அபூர்வ சகோதரர்கள் எல்லா படத்திலையும் மைக்கேல் மந்தன, காமராஜ், இந்த மாதிரி நிறைய படத்தில் சந்தான பாரதி சிவாஜிலாம் யூஸ் பண்ணிப்பார் அவரோட தம்பி. அதை தாண்டி வந்து டேரக்ஷன் ஸ்கில்லும் நம்ம பாரதி கிட்ட இருக்கிறனால அவரை வந்து நிறைய படங்கள் ஆக்சுவலி குணா மகான் இது மாதிரி பெரிய படங்கள்லாம் நம்பி கொடுத்துருப்பாரு. கமலுக்கு பாண்டிங் வந்து சந்தன பாரதி கூட வந்ததில்ல, இந்த கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஒரு ரீமேக்காக வந்து இங்கே தமிழுக்கு ஏற்ற மாதிரி எடுத்து கொடுத்து அதை மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஆகி கமலுக்கு ப்ராஃபிட் பார்த்து கொடுத்துருப்பாரு. ஸோ அந்த ஒரு விஷயம் கனெக்ட் ஆகிருக்கும். கடமை ஒரு கண்ணியம் கட்டுப்பாடு பேசுகிற விஷயம் தெரிஞ்சிருக்கும். இது தேட்டரில் அன்னைக்கு வந்து 150 நாள் வரைக்கும் போய் ஒரு பிளாக் பஸ்டர் படமாக மாறிச்சு, நல்ல ஒரு ஃபினான்சியல் லாபம் இந்த படத்தில். ஸோ அதனால மகாநதிக்கு மேலே இந்த படத்தை நான் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டேன். கமர்ஷியல் ஹிட் கவுண்டர் பண்ணுறோம் அப்படின்றதுனால நம்ம கவுண்டரில் ரெண்டாவது இடத்துல பார்க்க போகிற படம் சின்ன மாப்பிள்ளை. சின்ன மாப்பிள்ள நம்ம பிரபு படம் தான், ஆக்சுவலி பிரபுக்கு 4 படம் கொடுத்துருக்காரு நம்ம சந்தன பாரதி. அதில் ஒரு மிகப்பெரிய வெற்றி சின்ன மாப்பிள்ளன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த படம் தேட்டரில் அன்னைக்கு 100 நாளைக்கு மேலே ரொம்பவே சூப்பராக ஓடிச்சு. நம்ம கமல் கூட சேர்ந்ததுனாலே நம்ம கிரேசி மோகனுக்கும் இவருக்கும் ஒரு நல்ல கனெக்ட் நடந்திருக்கும். ஆக்சுவலி அந்த கமலோட அந்த இதில் கிரேசி மோகன் அந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்பவே பெருசாக இருக்கும். அவங்க ஒரு செட்டு தான் சந்தன பாரதின்றதுனால உங்களுக்கு சின்ன மாப்பிள்ளோட அந்த டயலாக் ஆக்சுவலி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா காமெடியில் அந்தளவுக்கு வேற மாதிரி வந்து செட் ஆகிருக்கும். ஸோ அது ரொம்பவே கமர்ஷியலாக இருந்ததுனால நீ தேட்டரிக்கிலே 100 நாளைக்கு நல்லா ஓடி இது வந்து ஒரு பெரிய வெற்றி ஆகிருந்தே சொல்லலாம். ஃபினான்ஷியலாக பார்க்கும்போது சின்ன மாப்பிள்ள தான் ஒரு பெரிய வெற்றிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ அதனால தான் நம்ம கடமை கண்ணியம் கட்டுப்பாடுக்கு மேலே மகாநதிக்கு மேலெல்லாம் அந்த லாபமாக மக்கள்கிட்ட வந்து ரொம்பவே பெருசாக சாட்டிஸ்ஃபைட் பண்ணதில்ல. இது காமெடி படமாக சாட்டிஸ்ஃபைட் பண்ணிச்சு. நீங்கள் மகாநதி சாட்டிஸ்ஃபைட் பண்ணியிருந்தாலும் அந்த ஃபினான்ஷியலாக ஒரு நல்ல ஒரு ஓப்போட போன படம் சின்ன மாப்பிள்ள கடமை கண்ணியம் கட்டுப்பாடுலாம் சொல்லி ஆகணும். ஸோ அதனால தான் நம்ம மகாநதிக்கு மேலே இந்த ரெண்டு படத்தையும் கொடுத்துருக்கோம். கடமை கண்ணியம் கட்டுப்பாடுக்கு மேலே சின்ன மாப்பிள்ள போகுமான்றது வந்து டவுட் இருந்தாலும் ஆக்சுவலி போகும்ன்ற மாதிரியாக அந்த படத்துக்கான வெற்றி தெரியுது. ஆனால் யாரோ ஒரு சிலர் இதை ஃப்ளாப்னு சொல்லலாம் நான் கேள்விப்பட்டேன், என்னால் புரிஞ்சுக்கவே முடியலைங்க இந்த படம்லாம் எப்பங்க ஃப்ளாப் ஆச்சு. நம்ம கவுண்டரில் முதல் இடத்துல பார்க்க போகிற படம் பன்னீர் புஷ்பங்கள். இதுதான் நம்ம பாரதி வாசு ரெண்டு பேருக்கும் முதல் படம், ஆக்சுவலி நம்ம சந்தான பாரதிக்கு முதல் படமாக இந்த படம் அமைஞ்சதுன்னே சொல்லலாம். இந்த பன்னீர் புஷ்பங்கள் அன்னைக்கு டைமில் வந்து சில்லர் ஜூப்ளிக்கு மேலே ஓடிடுச்சு, நிறைய செகண்ட் ரிலீஸ் அந்த மாதிரி தேட்டருக்குள்ள 1 வருஷம் வரைக்குமே வச்சு ஓட்டியிருப்பான்னு சொல்லலாம். ஆக்சுவலி இது அன்னைக்கு டைமில் வந்து ஒரு மிகப்பெரிய சமக ஒரு கான்செப்டாக வந்து பார்க்கப்பட்டது, ரொம்பவே பிரபல தன்மை உள்ள ஒரு படம் சொல்லலாம் பன்னீர் புஷ்பங்கள். ரொம்ப மினிமம் பட்ஜெட்டில் தான் எடுத்திருப்பாங்க, ஆனால் ஒரு சம ஓட்டம் ஓடின படம். எனக்கு தெரிஞ்சு நம்ம சந்தான பாரதியோட அந்த டேரக்ஷனில் கமர்ஷியல் வெற்றி அப்படின்னு பார்க்கும்பொழுது சின்னமாப்பில் கடமை கண்ணியம் கட்டுப்பாடுலாம் நல்ல ஒரு வெற்றி ஆகியிருந்தாலும் பன்னீர் புஷ்பங்களோட அந்த வெற்றிங்கிறது பார்த்தீங்கன்னா சின்ன கல் பெத்த லாபம்ன்ற மாதிரி, அதுவும் ரெண்டு பேருக்கும் ஃபஸ்ட்டு படம் பாருங்கள். ஸோ அந்தளவுக்கு வெற்றி இதெல்லாம் வந்து 80s இந்த படத்தை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் புரிஞ்சிடும். இந்த படம் வெற்றி தான் எங்களுக்கு தெரியும், இது நம்பர் 1 வந்து கன்ஃபார்ம்னா இந்த படம் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பி வாசும் சந்தான பாரதியும் சேர்ந்து டைரக்ட் பண்ண படம். எனிவேங்க நம்ம பாரதிக்கு தான் ஃபஸ்ட்டு படம்ன்றனால ஃபஸ்ட் இஸ் பெஸ்ட்டு இவருக்கும் செட் ஆகியிருக்கு. அதே மாதிரி கடமை கண்ணியம் கட்டுப்பாடும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி தான். அதை தாண்டி சின்ன மாப்பிள்ள ரொம்பவே மைல்டான ஒரு விஷயத்தில் தான் வந்து டாப் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம சந்தான பாரதிக்கு ஃபஸ்ட் இஸ் பெஸ்ட்டுன்றது ரொம்பவே நிறைய இடத்துல புரிஞ்சிருக்கு. ஆக்சுவலி கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ப்ரொடியூசராகவும் கமல் வந்திருப்பார். ஸோ அங்கேயும் அந்த ஃபஸ்ட் இஸ் பெஸ்ட்டு சந்தான பாரதிக்கு சம பொருத்தம். சரி, இங்கே பேசும்போது நான் பி வாசை பற்றி நிறைய பேசிட்டேன், நிறைய பேர் பி வாசு டேரக்ஷன் அந்த ஹிட் கவுண்டர் போடணுவீங்க. மனுஷன் வந்து 60-70 படத்துக்கு மேலே டேரக்ட் பண்ணி வச்சிருக்காருங்க. சந்தான பாரதி மாதிரி ஏதோ 14 படம் கிடையாது ஈஸியாக பண்ணுறதுக்கு. ஆக்சுவலி அதுக்கு வந்து ஒரு பெரிய ஒர்க் ஓடிட்டு இருக்கு, வரும் உங்களுக்கு கூடிய சீட்டில் ஒரு நாள். இங்கே சந்தான பாரதி 14 படத்துக்கே எவ்வளோ விஷயம் பேசிகிட்டு இருக்குன்னு பார்க்குறேன். ஏன்னா நிறைய எனக்கு பேசிட்டு இருக்கணும் அப்படின்னு தோணுது. ஏன்னா இவங்களோட அந்த படங்களோட விஷயம், அவங்களுக்கு அந்த இன்டெரக்டாக இருந்த சில விஷயங்கள் இந்த மாதிரிலாம் சொல்லணும்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகுது. பி வாசுக்கு என்ன மாதிரி பண்ண போகிறோன்றத ஒரு பெரிய ஒரு யோசனையில் ஓடிட்டு இருக்கு. ஓரம் கூடி சீட்டில் கை எப்படியாச்சும் வந்து கண்டிப்பாக கொடுக்க பார்க்குறேன். சரி ஓகே, இப்போ இந்த சந்தான பாரதிக்கு இன்னொரு விஷயமா பார்த்தீங்கன்னா அவர் டைரக்ட் பண்ணது இல்லாமல் கோ டைரக்டராக வந்து 5 படம் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதையும் சேர்த்து இங்கே கவுண்டரில் கொடுக்குறோம். பெஸ்ட்டு படங்களாக குணா மகாநதி அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்தது எனக்கு அவரோட கவுண்டர் பண்ணுறதுன்றதை. இவரோட கவுண்டனே நான் ஒரு 10 நாள் முன்னாடி எடுத்து வச்சிட்டேன். ரொம்ப கன்ஃபியூஷன்ஸ் பண்ணி தான் வந்து கன்ஃபியூஷன் பண்ணிக்கிட்டே இருந்தால் வேலைக்காகாது, கொடுத்து விடுவோம் ஆடியன்ஸுகளை கொடுத்துருவோமே, பிடிச்சா எதுக்கு போகிறாங்க பிடிக்கலையா கமெண்ட்டில் என்ன படம் சொல்லிட்டு அவங்க கமெண்ட் பண்ணிட்டு போயிட்டோம். ஆனால் பாயிண்ட் பார்த்துங்க, நம்ம என்ன தான் கவுண்டர் பண்ணாலும் இந்த கவுண்டர் வந்து பெஸ்ட் மூவிஸ்ன்ற மாதிரி கிடையாது, கமர்ஷியல் ஹிட் மூவிஸ். கமர்ஷியல் ஹிட் மூவிஸ்னா ஆடியன்ஸுக்கும் பிடிச்சிடணும், ரிவ்யூவாகவும் பெஸ்ட்டாக இருக்கணும், ஃபினான்ஷியலாக வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்துடணும். இந்த மாதிரி 3-4 விஷயங்களை வந்து ஏகச்சக்கமாக நம்ம பார்க்கறதுனால இந்த மாதிரி ஒரு கவுண்டர் எனக்கு வந்திருக்குங்க. நீங்களும் நான் சொன்ன அந்த விஷயங்கள்லாம் கம்பேர் பண்ணி அந்த ஒரு விஷயத்துக்கு என்ன மாதிரி கவுண்டர் வரும்ன்றதை நீங்கள் சொல்லுங்கள்.